இந்த ஹம்மரோட ஒரு டிப்பிக்கல் அக்ரில் அதுலேயும் ஒரு ஹம்மர் பிராண்டிங் இருக்குது. ஒரு H3 லோகோ இதில் கொடுத்துருக்காங்க. ஹாய், ஹலோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஹம்மர் H3யோட ரிவ்யூ தான். நான் இப்போ தான் ரொம்ப பக்கத்தில் இந்த காரை பார்க்குறேன். அண்ட் இது சைஸ் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசுன்னா நாட் அஸ் எண்டவர் அளவுக்கு வருமானு தெரியல, பட் ஓகே, ஒரு SUV கிரேட் லுக்கில் தான் இருக்குது, ஒரு கமாண்டிங் பொசிஷனில். பட் அதோட கீ இதுதான், ஒரு நார்மல் லுக்கில் இருக்குது. இது ரொம்ப பழைய மாடல் ஆனதுனால அந்த டைமில் இப்படி தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போனட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, அது ஓப்பன் பண்ணுறது ஒரு கதையே கஷ்டம் தான். லாக் எடுத்து தான் வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் ஒரு சின்ன லாக் இருக்குது அதில். ஃபைனலி ஓப்பன் பண்ணியாச்சு. போனட் நல்ல வெயிட் இருக்குது. இதுதான். அண்ட் மேலே இன்சுலேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஏன்னா பழைய காரானதுனால. 3.5 லிட்டர் அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3500 ஓர்டெக் அந்த இது. அண்ட் அவ்வளோதான் இன்ஜின் இதில் இருக்க ஹம்மர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இன்ஜின் ஆயில் வந்து இதில் வரும், அதோட லெவல் பார்ப்பாங்களா செக் பண்ணுறது, அது வந்து இதில் இருக்குது. அண்ட் மற்ற வாட்டர் ஃப்ளூயிட் அதெல்லாம் வந்து அந்த எண்ணில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இதில். அண்ட் லெட் மீ ஷட் த டோர். சரியான வெயிட்டு. அண்ட் இந்த ஒரு லுக் இருக்குல்ல, இது வந்து இதை யூஸ் பண்ணி இந்த போனட் வந்து தூக்க முடியாது. ஜஸ்ட் இது ஒரு லுக்குக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பியன்ஸ் தான் நம்ம ஜஸ்ட் பிடிச்சி ஷேக் பண்ணால அது ஆடுது, அந்த ஒரு இதில் தான் இருக்குது. பட் இதில் எல்லாமே ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அட் ரொம்ப வருஷம் ஆனதுனால என்னென்னு தெரியல, இந்த குரோம் எல்லாம் ஒரு சின்ன ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை. இது நம்ம இனி வாங்கி மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் கிரில் பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த ஹம்மரோட ஒரு டிப்பிக்கல் கிரில். H1 இருந்து H3 இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்லி பார்க்குறதுக்கு. பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ஹெட்லைட்ஸ் இது எல்லாமே நார்மல் ஹேலஜன் தான். அண்ட் ஹெட்லைட்ஸ், ஃபாக் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹேலஜன் தான். அண்ட் கீழே கொடுத்துருக்க இந்த பம்பர் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான். பட் இதுவும் ஒரு லைக் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் அண்ட் ஆஃப் இது தான். இந்த பம்பர் சேமஸ் அதே மாதிரி தான், குரோம் ஃபினிஷில் இருக்குது. பட் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது ஒரு நார்மல் மெட்டீரியல். பம்பர் எந்த மெட்டீரியல் இருக்குமோ அந்த சேமஸ் அதே இதில் தான். பட் போனட் வந்து நார்மல் வெயிட் இருக்குது, அதனால் லிஃப்ட் பண்ணும் போது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அண்ட் இது வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது. எக்ஸ்போஸ் மீன்ஸ் இப்போ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிளாக் கலர் இது மாதிரி வைப்பாங்களே, ஒரு என்ன சொல்ல ஒரு கிரில் மாதிரி, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதில் ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியும் உள்ளே இருக்க இந்த ஃபேன் விசிபிளாக அந்த அளவுக்கு தெரியுது. ரேடியேட்டர்ஸ் எல்லாமே கீழே இருக்க இந்த ஹூக் வந்து இது நம்ம இந்தியாவில் கொடுத்துருக்க மாதிரி ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக கொடுக்குறது இல்லை. இங்கே வந்து இந்த ஹூக் ஃப்ரண்ட் பேக் லைன்லேயும் இருக்குல்ல, இது வந்து இதை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இந்த இங்கே ஜெட்ஸ்கி எல்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வீட்லேயும் இந்த ஜெட்ஸ்கி எல்லாம் வச்சுட்டு இந்த வீக்கெண்ட் ஆகும்போது ஜெட்ஸ்கி எடுத்து லோட் பண்ணிவிட்டு இவங்க டோ பண்ணிகிட்டே போவாங்க. அதுக்காக இந்த ஹூக் வந்து இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி ஃபங்க்ஷனல் தான். நாட் ஓன்லி இந்த காரில் இல்லை, லேண்ட் க்ரூசர் வேறு எந்த SUV இருந்தாலும் இந்த ஹூக் யூஸ் பண்ணி இவங்களுக்கு நல்ல யூசேஜ் இருக்குது. பட் அண்ட் பெஹ்ரைன் நம்பர் பிளேட்ஸ் அண்ட் ஹம்மர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹம்மர் அண்ட் சேமஸ் அதே மாதிரி தான் இந்த சைடும் எல்லாமே ஹேலஜன் அந்த செட்டப், லைட் செட்டப் எல்லாமே. அண்ட் ஸ்ட்ரைட் நம்ம சைடில் வந்தோன்னா இதில் ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க, ஒரு ஓல்டு டிப்பிக்கல் ஆண்டனா. அண்ட் H3ங்கிறது கீழே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட என்ன சொல்ல, இதோட டிசைன் பார்த்தோன்னா எல்லாமே பாக்ஸி பாக்ஸியாக இருக்கும். பாக்ஸி மீன்ஸ் இதான் விண்டோவை பாக்ஸி, இந்த டயர்ஸ் இது வருது இல்லை, ஐயோ அது பேர் என்னது, டயர்ஸ் கேட்டா இந்த சம்திங், இது எல்லாமே பாக்ஸி, எல்லாம் சம்திங் எல்லாமே பாக்ஸி இதில் தான் வரும். அண்ட் ஈவன் மிரர் கூட அதே மாதிரி தான் இருக்குது, பாக்ஸ் மாதிரி. அண்ட் இதில் ஒரு நல்ல ஃபுட் ஸ்டெப் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஜஸ்ட் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஃபங்க்ஷனல் தான். ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதில் வண்டியில் உள்ளே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஸோ பெட்டர் இதை யூஸ் பண்ணி போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹம்மர் இந்த அலாய்ஸில் கூட ஒரு ஹம்மர் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பெரிய கேப் இருக்குது, ஏன்னா SUV ஆனதுனால. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் தான். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தெரியும், ஏதாவது தெரியுதுல்ல டிஸ்க். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தோன்னா சன்ரூஃப் இருக்குது, அந்த டைம்லேயே சன்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேமஸ் நம்ம பின்னாடி வந்தோன்னா அண்ட் இதில் இருக்க இந்த ரெட் பேக் லைட்டு இது எல்லாமே ஹாலஜன் தான். அண்ட் ஸ்பேர் வீல் வந்து இதில் வச்சுருக்காங்க, அதுலேயும் ஒரு ஹம்மர் இருக்கிற பிராண்டிங் இருக்குது, ஏன்னா அது வெளியில் இருந்தால் தான் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இதிலேயே ஒரு H3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹூக் இதை சொன்னதில்ல இதாக இருக்குது. அண்ட் நம்ம பின்னாடி பூட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க, இதோட டூல்ஸ் எல்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது. அண்ட் இதில் வந்து இதில் ஸ்பேர் வீல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸ்பேர் வீல்ஸ் மீன்ஸ் நார்மல் இந்த தேட்ரோ மாதிரி வரும்ல, அந்த மாதிரி எதுவுமே வராது. அண்ட் இதில் ஒரு சிம்பிள் மேட் தான் போட்டிருக்காங்க, இது லாக் ஆகிருக்கு, இதுக்குள்ளே என்னென்னு தெரில. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது திங்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜர் இருக்குது, அவ்வளோதான் பேசிக். அண்ட் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் இந்த பின்னாடி வர்றது இது எல்லாமே. அண்ட் அந்த சீட்டை வேணால் நமக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதோட ஃபங்க்ஷன் தான் இதாக இருக்குது. இதை ஸ்பிளிட்டாக இருக்குல்ல, அதோட பட்டன்ஸ் வந்து இதாக இருக்குது. இன்கேஸ் லக்கேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேரி பண்ணுறோன்னா இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஹம்மருங்கிற பிராண்டிங் இதில் இருக்குது. அண்ட் இதில் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு லுக்ஸ் லைக் எ பிளாஸ்டிக், பட் இட்ஸ் நாட், ஏன்னா இது
பக்கா உள்ள ஒரு கீழே ஒரு மெட்டல் இது இருக்குது, அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங்காக மட்டும்தான் இந்த ஒரு பிளாஸ்டிக் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் க்ளோஸ் த பூட். அண்ட் கீழே இந்த ரியர் கேமரா வந்து இதெல்லாம் அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணது, ஏன்னா இந்த வண்டி லான்ச் பண்ண டைமில் வந்து இந்த மாதிரி கேமரா ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இது மட்டும் இல்லை, உள்ளே கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அதை நான் உள்ளே போகும்போது காட்டுறேன். அண்ட் இந்த சைடில் வந்தோம்னா சேம் சந்த சைடில் பார்த்தா அதே மாதிரி தான். ஃபியூல் இது வந்து இதில் இருக்குது, இதுலேயும் ஒரு ஹம்மர் பிராண்டிங் இருக்குது, சிம்பிள். அண்ட் அவ்வளோதான், கீழே ஒரு ஹெச்ரிங்கரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சேமஸ் அதே டிசைன், வேறு மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ரியர் சீட்டில் போய் பார்ப்போம் உள்ளே எப்படின்னு. அண்ட் டோர் வந்து நாட் அஸ் ஒரு 90 degree அளவுக்கு ஓப்பன் ஆகல, பட் ஓகே ஃபைன், நார்மல் எல்லாம் இது மாதிரி தான். பட் இந்த டோரோட இந்த சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் சைஸ் இட்ஸ் டூ பிக். லைக் இதில் வர்ற இந்த ஃபினிஷிங் அண்ட் இந்த ஃபினிஷிங் இதெல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. பட் நோ டோர் பாக்கெட்ஸ், ஏன்னு தெரியல, பட் டோர் பாக்கெட்ஸ் கிடையாது. அதில் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம ஜஸ்ட் உள்ளே பார்த்தோன்னா நல்ல குஷனில் தான் இருக்குது சீட்டு, பட் சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஐகான்ஸ் இதில் இருக்குது, பட் பட்டன் வந்து இதில் கிடையாது. பட்டன்ஸ் வந்து இதில் இந்த ஃப்ரண்டில் இருக்குது, இந்த சைடில் தான் இருக்குல்ல, இங்கே இருக்குது. அண்ட் இந்த சீட்டு பேக்கில் வந்து அந்த இது மாதிரி வரும் இல்லை, ஹூக் மாதிரி, அது இல்லை. பட் இது வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது, பட் இதில் இல்லை. இதில் ஒரு ஸ்டோரேஜ் இது இருக்குது, அண்ட் அவ்வளோதான். அண்ட் சீட்டை பென் பண்ணலாம், அதை நான் முன்னாடி பின்னாடி சொன்னேன் எல்லாம் அதே மாதிரி தான். அண்ட் ரூஃப் வந்து பரவாயில்ல, நார்மல் அடிக்கவே தான். என்னோடய ஹைட் வந்து 179 centimeters. நான் இப்போ இந்த காரில் போய் ஏறணுனாலும் கூட ஜஸ்ட் நம்ம கால் எடுத்து வைக்கும் போது என்ன சொல்ல ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இந்த சைட் ஸ்டெப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் என்ன மாதிரி ஹைட்டாக இருக்க ஆளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இது இதை யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி ஜஸ்ட் உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே வந்த பிறகு பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் இது நீ வந்து டச் ஆகி தான் இருக்குது ஃப்ரெண்டில். அண்ட் அண்டர் தை சப்போர்ட் வந்து ரொம்ப கிரேட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த சீட் வந்து ரொம்ப குஷனில் இருக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அன்கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அண்ட் ஹெட் ஸ்பேஸ் வந்து ரூஃபில் ரொம்ப தட்டுதுன்னு சொல்ல முடியாது, என் ஹெட் வந்து ரூஃபுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. அண்ட் இதில் ஒரு டோர் ஹேண்டில் இருக்குது, இதில் ஒரு ஹேண்டில் இருக்குது, இதெல்லாமே யூஸ்ஃபுல் தான். அண்ட் லைட் வந்து இங்கே இருக்குது, அண்ட் அங்கே ஒரு டோர் ஹேண்டில், அண்ட் அந்த சைட்லேயும் டோர் ஹேண்டில் இருக்குது, அண்ட் சீட் பெல்ட் அண்ட் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. அதுலேயும் நோ டோர் பாக்கெட்ஸ், ஜஸ்ட் பிளைன் அண்ட் பேசிக் சிம்பிள். ஓகே, லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் த வெஹிக்கிள். நான் ஃப்ரெண்ட் சீட்டில் போய் இப்போ அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நான் காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் டோரும் அதே மாதிரி தான், நாட் அஸ் ஒரு 90 degree இதில் ஓப்பன் ஆகலை, ஆல்மோஸ்ட் அந்த பக்கத்தில் வந்துருச்சு. பட் இந்த டோர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான். பட் இதில் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு லெதர் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் எ லெதர். லெதர் வந்து இந்த மிடில் மட்டும் கொடுத்துருக்காங்க லைட்டாக, பட் இதெல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் ஹியர் அண்ட் ஹியர். அண்ட் இது வந்து விண்டோ கண்ட்ரோல்ஸ், அண்ட் இது வந்து டோர் லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ரெண்டில் இருந்து பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து டிரைவர் சீட், அதோட எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அண்ட் இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இந்த செட்டப்பு, அந்த டயர் ப்ரெஷர் அந்த இதெல்லாம் இதில் இருக்குது, எல்லாம் அரபியில் இருக்குது. ஓகே, டிரைவர் சீட்டில் உட்காந்தோன்னா இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு H3 லோகோ இதில் கொடுத்துருக்காங்க இதா. அண்ட் ஸ்டியரிங் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் கன்சோல் வந்து வெறும் பிளைன் அண்ட் பேசிக் தான். இது இதை ட்ரைவ் பண்ணும்போது ஒரு நல்லா இருக்கும், ஒரு நல்ல கமாண்டிங் பொசிஷன் தான். அந்த ஹூக் பார்த்தீங்களா, இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது, இட்ஸ் ஸோ நைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஏசி இதெல்லாம் இதில் இருக்குது, அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே இதில் இருக்குது இந்த சைடில். அண்ட் இது வந்து பார்க்கிங் பிரேக், அது வந்து எப்படி போடுறதுன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நான் காட்டுறேன் லாஸ்ட்டில். கன்சோல் பார்த்தோன்னா இது கிலோமீட்டர் பெர் அவரும் இருக்கும், மைல்ஸ் பெர் அவரும் இருக்குது போத். அண்ட் சென்ட்ரல் கன்சோல் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த ஃபோர் வீல் டிரைவ் ஆனதுனால அதோட இந்த டிஃப்ரென்ஷியல் லாக் அந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட பட்டன்ஸ், அந்த பட்டன் வந்து இப்படி தான் இருக்கும். பட் இது வந்து அடிஷ்னலாக வச்சது, இதுதான் நான் சொன்னேன் பின்னாடி ஒரு ரியர் கேமரா இருந்தில்ல, அது கூட எல்லாம் வர செட்டப் இதுதான். ப்ளஸ் அதே மாதிரி இந்த மைக் இருக்குல்ல, இது வந்து இந்த ப்ளூடூத் நம்ம அந்த கால் பேசுவோம்ல அந்த இது, இதெல்லாம் அடிஷ்னலாக வச்சது. ஸோ அதான் ஒரு எக்ஸ்டர்னல் மைக் மாதிரி செப்பரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ், இது பார்த்தாலே தெரியும் அந்த இந்த மாதிரி செட்டப். இது வந்து ரியர் வைப்பர் 1-1 இருக்குல்ல அந்த இது, இது வந்து நார்மல் 12-volt சார்ஜர் இருந்தது. அந்த கியர் நோப் வந்து இப்படி தான் இருக்கும், பட் கியர் நோப்பு பக்கத்தில் வந்து நீ இப்போ ரிவர்ஸில் இருக்கீங்களா பார்க்கிங்கில் இருக்கீங்களான்னு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. டிஃப்ரென்ஸ் இருக்கா மீன்ஸ் அது எதுவுமே மென்ஷன் பண்ணலை, எல்லா மென்ஷன் டீட்டெயில்ஸும் இதில் கன்சோல் இருக்குது. இதை நான் ஆன் பண்ணி காட்டித்தரேங்களா லாஸ்ட்டில். அண்ட் இங்கே வந்து பாட்டில் ஹோல்ட் பண்ணுறது, அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிள், ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு சின்ன டோர் பாக்கெட் இருக்குது, பட் அதில் வந்து என்ன திங்ஸ் வைக்கலான்னு எனக்கே தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்குது. இல்லை லைக் ஸ்மால் பேப்பர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, பட் இது ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க, பட் அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஏர் பேக் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். யா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் இருக்குது, இங்கே லெதர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அதர் தன் தட் இது வந்து அந்த சன்பிளைண்ட் வைசர் அந்த இது, இதில் மிரர் வித் லைட் இருக்குது. அண்ட் இதில் இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டியது இது இருக்குது, நம்ம ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அந்த லைட் இங்கிருந்து வரும்போது அந்த இதாக ஹைட் ஆகும்ல, இப்படி வைக்கும் போது
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வச்சா அது மிரர் ஹைட் ஆகும். ஸோ அந்த சைடில் வைக்கும்போது யூஸ் பண்ணுறது ஓகே. அந்த சன்ரூஃப் வந்து எலக்ட்ரிக்கலி இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கறனால அது ஒர்க் ஆகாது. பட் ஆக்சுவலி யா சன்ரூஃப் வந்து இவ்வளோ தான் வரும். இது நார்மல் பிளைண்ட் ஓப்பன் பண்ணுறது. பட் நம்ம கிளாஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இது இந்த ரேஞ்சில் இந்த பக்கத்தில் வரும். வெஹிக்கிள் இப்போ ஆன் பண்ண போகிறேன், கன்சோல் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது அந்த அத்தனை வருஷம் ஓடி பழக்கம் இருக்குது இந்த வண்டிக்கு. சார் ஓடோ செக் பண்ணி பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2 lakhs மேலே ஓடி இருக்கு. இப்போ ஜஸ்ட் நினச்சி பாருங்கள் இந்த வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. அண்ட் கியர் இண்டிகேட்டர் வந்து இங்கே இருக்குது, நான் சொன்னேன்ல இந்த கன்சோலில், நம்ம கன்சோல் இல்லை இந்த கியர் லெவர் பற்றி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இது இங்கே எதுவுமே காட்டாது. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இங்கே தான் இருக்குது. அதான் நியூட்ரல் டிரைவிங் 3-2-1 அந்த இது. அண்ட் இது பார்க்கிங் பிரேக் வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணியிருக்கு. பார்க்கிங் பிரேக் இதில் எப்படி போடணும்னா இது ஒரு வேறு மாதிரி இருக்கும். கீழே ஒரு லிவர் இருக்குல்ல, இதாக இருக்குது, ஒரு தேர்ட் கிளச் மாதிரி ஒரு லிவர் இருக்கும். நம்ம இதை ஜஸ்ட்டு நார்மல் ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் இங்கே வந்து பார்க்கிங் பிரேக் இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அண்ட் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு யா பார்க் பிரேக் வந்து. இதை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னா, ஆக்சுவலி நம்ம இதை வந்து இப்படி புல் பண்ணாலே போதும். பட் சம்டைம்ஸ் இது புல் பண்ண பிறவும் நமக்கு வராது. ஸோ அந்த மாதிரி சின்ன ஜாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் லைட்டாக இப்படி தூக்கி விட்டால் போதும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யா இப்போ போயிடுச்சு, ஒரு சின்ன ஒரு ஜாம் மாதிரி அந்த மாதிரி இருக்குது அந்த ஃபைனல் இதில், அவ்வளோதான். பார்க்கிங் பிரேக் வந்து என்கேஜ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணால் போதும். வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து புல் பண்ணால் போதும். இதை நான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனப்போ நான் தேடிட்டு இருந்தேன் பார்க்கிங் பிரேக் எங்கே இருக்குன்னு, அவ்வளோதான். அண்ட் இது வந்து நார்மல் ஆண்ட்ராய்ட் செட்டப் அந்த ஒரு கன்சோல் தான். இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சது. ஸோ இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரு பேசிக் ஒரு ஓல்டு ஆண்ட்ராய்ட் செட்டப் தான் இதில் இருக்குது. அண்ட் ஒரே லிவர் தான் இருக்குது இதில். அண்ட் இதில் பார்த்தாலே தெரியும் இந்த சைடில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து எதுவுமே இல்லை, ஃபுல் பிளாங்காக இருக்குது. அண்ட் இந்த சைடில் நம்ம பார்த்தோன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஹெட்லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பட்டன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் பாஸ் வந்து நார்மல் மேலே தான். வைப்பரும் இது கூட சேர்ந்து தான் வரும். இதை இதுதான் வைப்பரோடது, இதை டர்ன் பண்ணால் போதும், அவ்வளோதான். அண்ட் மற்ற இண்டிகேஷன்ஸ் எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோடது, இந்த ஏபிஎஸ், அல்லாம இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்ஜில் ஏதாவது மல் ஃபங்க்ஷன் இருந்தால் அதோட இண்டிகேஷன் வந்து இதில் இருக்குது. அண்ட் இது வந்து டேக்கோமீட்டர், இந்த ஆர்பிஎம் இருக்குல்ல, இது வந்து ஸ்பீடோமீட்டர், இது கிலோமீட்டர் இதுலேயும் இருக்குது, மைல்ஸ் பர் அவர் இதுலேயும் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபியூல் கேஜ் இந்த சைடில் இருக்கிறது. அண்ட் இது வந்து இன்ஜின் டெம்பரேச்சர். அண்ட் மற்ற மாதிரி இண்டிகேட்டர் வந்து சென்ட்ரில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்பீடோமீட்டர்லேயும் ஒன்று ரெண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பீட் லிமிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அந்த பார்க்கிங் பிரேக்கு அந்த இது. அண்ட் சைடில் நம்ம இந்த விண்டோ எல்லாம் பார்த்தாலும் ரொம்ப சின்னதாக இருக்குது, இது பார்க்குறதுக்கு ரொம்ப வயடாக இந்த மாதிரி இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த மிரர் லுக்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் ஒரு பாக்ஸி செட்டப் அந்த மாதிரி தான். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டில் இந்த ஸ்க்ரீன் பார்த்தாலும் ரொம்ப பெருசு கிடையாது, இது சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து அது ஓப்பன் ஆகிடுச்சு, டோர் லாக் வந்து. இன்கேஸ் நம்ம இது டிரைவில் சேஞ்ச் பண்ணோன்னா, டிரைவில் சேஞ்ச் பண்ணியாச்சு, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடும். இது வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அது, அவ்வளோதான். இன்டீரியர்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு த பாண்டர் கார்ஸ் ஹியர் இன் பஹ்ரைன் ஃபார் ப்ரொவைடிங் த கார் டு மேக் எ குவிக் வீடியோ. இந்த வாக்கரன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் த வீடியோ, சப்ஸ்கிரைப் த சேனல். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.